ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லோஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுவும் ஆந்திரா ஸ்டைலில். எப்பவுமே நம்ம பாலக்கீரையை வச்சு பொரியல் பண்ணுவோம், இல்லைன்னா பருப்பில் சேர்த்து பருப்பு கீரை குழம்பு செய்வோம். ஆனால் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக சட்னி செய்ய போகிறோங்க. இது செய்யறது ரொம்ப ஈஸி. எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாலக்கீரை சட்னியை நீங்கள் சாதம், சப்பாத்தி, தோசை கூட பரிமாறலாம். அம்புட்டு ருசியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 2 நீளவாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. பூண்டு 1 கைப்பிடி அளவு. பூண்டு வந்து அதிகமாக சேர்த்திக்கணும். புளி வந்து கொஞ்சமாக பிச்சு போட்டு சேர்த்திக்கோங்க. நம்ம தக்காளியெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால நம்ம வந்து புளி சேர்த்திக்கிறோம் புளிப்புக்காக. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நம்ம நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும். இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். இப்போ இதை கலக்கி விட்டுறலாம். எல்லா பொருட்களுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகாய் 4 ரெண்டாக உடச்சிட்டு விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. திருப்பியும் கலக்கி விட்டுறலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். கலக்கி விட்டுறலாம். அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அலசிட்டு வானலையில் சேர்த்திக்கலாம். திருப்பியும் கலக்கி விட்டுறலாம். பச்சை வாசனை போகிற வரையிலும் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாலக்கீரையை சேர்த்திக்கலாம். நான் வந்து 1 கட் அளவுக்கு பாலக்கீரையை எடுத்துருக்கிறேன். எப்பவுமே கீரையை சமைக்கும்போது மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ கலக்கி விட்டுறலாம். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு வேக வச்சுக்கணும். உங்களுக்கு கீரை வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சட்டுன்னு வெந்துடும். பாலக்கீரையும் உங்களுக்கு தண்ணி விட்டு வெந்து வரும். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், கீரையை எவ்வளவு தண்ணி விட்டு வெந்து வந்துட்டுருக்குதுன்னு. தண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு ட்ரை ஆயிடணும், அது வரையிலும் வேக வச்சுக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா காரம் குறைவாக இருக்குது, அதனால் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேன். உப்பும் கொஞ்சம் குறைவாக இருக்குது, இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். திருப்பியும் கலக்கி விட்டுக்கலாம். உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாமே சேர்ந்து இந்த பாலக்கீரை சட்னி செம டேஸ்டாக இருக்கும். நல்லா ட்ரை ஆயிருச்சு, கீரையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம வந்து கீரை வகைகளெல்லாம் சேர்த்திக்கணும். இப்போ இந்த பாலக்கீரை சட்னியை நான் வந்துட்டு சாதத்தோடு பரிமாற போகிறேங்க. அவ்வளவு தாங்க, சூப்பரான சுவையில் சிம்பிளாக ஆந்திரா ஸ்டைலில் பாலக்கீரை சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.